கீரிமலையிலேருந்து பொன்னால போகிற ரோட்டில் மாதகல் சேர்ச்சில் நிற்கிறோம். மாதகல் சேர்ச்சில் என்ன அப்படி நேராங்கால இதுலேருந்து பொன்னால எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட? பொன்னால இங்கேருந்து 6 மைல் இருக்கு. 6 மைல் இருக்கா? ஓகே. இதுலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பொன்னால நோக்கி போகணும். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய ஆக்கள் இருக்கு, நம்ம சேர்ச்சுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இங்கேருந்து வழிக்கிட போகிறோம் பொன்னால நோக்கி. இதுலேருந்து ஜம்புகோளப்பண்ணம் வெறும் 10 தசம் 1 கிலோமீட்டர். அடுத்ததை நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ மாதகல் சேர்ச்சியை கும்பிட்டுட்டு நாங்கள் நேராக போயிட்டு இருக்கிறோம் ஜம்புகோளப்பட்டினம். ஸோ ஜம்புகோளப்பட்டினம் போயிட்டு அங்கேருந்து பொன்னால் போயிட்டு கார்நகர் ரவுண்டை போட்டுட்டு எங்களுடைய ரிப் வந்து முடியுது. என்னென்னு சொன்னால் இருட்டுறப்படியாக அங்கே உங்களுக்கு கார்நகர் இன்னும் ஒரு நாளைக்கு நாங்கள் போவோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் இதால் ஜம்புகோளப்பட்டினம் போயிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். இது வந்து டேங்கில் வருது போல இருக்கேன். எங்கேருந்து வரும்? நிலா அங்கே நிலா அந்த பொக்கன சைட்லேருந்து வர மாட்டேன் இருக்கேன். மாதகளுக்கு இங்கால கொஞ்சம் சரணாடு மாட்ட கூட வருகண்ணா, அதுக்குள்ள கொஞ்சம் ஆக்கள் இல்லை தானே அங்கால மாரிசம் கூட அந்த சைடுலாம். மாதகல் என்ன இது ஜம்புகோள பண்ணமா அங்கே 2-3 கிலோமீட்டர் பண்ணாலும் வந்துடும். நாங்கள் இப்போ மருதனாமலத்துலேருந்து வலிக்கிட்டாங்களாங்க. இப்போ மருதனாமலத்துலேருந்து சுண்ணாகம்பந்தம், சுண்ணாகத்துலேருந்து மல்லாகம்பந்தம், மல்லாகத்துலேருந்து தெல்லிப்பழம், தெல்லிப்பழம் மாவட்டபுரம் வந்து, மாவட்டபுரத்துலேருந்து கீரிமலை ரோட் வந்து மௌலேஸ்வரத்தில் கும்பிட்டு அப்படியே வலிக்கிட்டம் இங்காலும். ஸோ எல்லா இடமும் தாண்டி இப்போ நாங்கள் மாதகல் தாண்டி மாதகலேருந்து ஜம்புகோளப்பட்டினம் போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஜம்புகோளப்பட்டினம் வந்து இலங்கையின் வரலாறுல மிக பிரசித்தி பெற்ற இடம் என்று சொல்றாங்க. விஜயன் குவேணி வந்திறங்கினது, விஜயன் வந்திறங்கினது, குவேணி குவேணி வந்திறங்கினது இங்க தானே என்று சொல்லி வரலாறு சொல்லுது. ஸோ நாங்கள் அந்த இடத்தையும் வந்திருக்க காட்டலாம் உங்களுக்கு, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். நாங்கள் வந்துட்டோம் ஜம்புகோளப்பட்டினத்துக்கு. இதுல வரைக்கும் முன்னுக்கு ஒரு ஆமி ரெசார்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அங்கால அப்படியே ஜம்புகோளப்பட்டினம் வரும். பிறகு அங்கால அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேர்? பெரிய சிலையோடு இருக்குது. சம்புநாதேஸ்வரர் சிவன் கோயில் வரும், அதையும் பார்க்கலாம். இது ஜம்புகோளப்பட்டினம் ரெசார்ட் உண்டு, ஆர்மி ரெசார்ட் உண்டு. இதுதான் ஜம்புகோளப்பட்டினம். இதில் உள்ளுக்கு வந்து ஒரு புத்த விகாரை ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ நாங்கள் போகல, ஆனால் ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்து போகலாம். ஆனால் எங்களுக்கு இந்த கோயிட்டால் நாங்கள் பிறகு போவோம்னு யோசிக்கிறோம். அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இது கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு. இது வந்து ஜம்புகோளப்பட்டினம். இதில் நான் ஒரு இறங்கி உங்களுக்கு இதை காட்டுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எங்களை இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. உண்மையாகவே இதுதான் ஜம்புகோளப்பட்டினம். இது சங்கமித்த விகாரை என்று இதில் இருக்குது ஜம்புகோளப்பட்டினம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குவேணி விஜயன் வந்திறங்கின போட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிருக்கணும். அந்த வரலாற்று கதையில் இங்கே படிச்சிருப்பீங்க. முடிவாக இருக்கண்ணா. ஸோ நாங்கள் இன்னமொரு நாளைக்கு இந்த கோயிட்டால் அலோவ் பண்ணிடணும் இல்லை உள்ளுக்கு இறங்குறதுக்கு. நாங்கள் இன்னமொரு டைம் வரைக்க நான் கட்டாயம் அதை உள்ளுக்கு போய் வடிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்.
நாங்கள் இப்போ ரோட் ட்ரிப்பாகவே அது போயிட்டு இருப்போம் சரியா. என்ன சொன்னால் சிச்சுவேஷன் சரியில்லை அவ்வளோ விசில் அடிச்சு சொன்னார் அதில் நிற்க வேணாம் சொல்லி தெரியும். இதில் இதில் ஸ்லோ பண்ணுங்க இதை காட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்புநாதேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது சில மிகவும் அழகான சில. இது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்திருக்கிறேன் உள்ளுக்கு போயெல்லாம் பார்த்துருக்குறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட சேர்த்து ஒரு சிவன் கோயிலும் இருக்குது பின்னே கடற்கரை. நாங்கள் போவோம் அப்படியே இதில் வந்து ஒரு கடற்கரை பின்னே கடற்கரை வருது. இதில் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறதுனே இதில் திருவடி நில சுடல் என்ற ஒரு இடம் வரும். இது நேவின்ற இடம் இங்கே நேவி குவார்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது கடற்கரை என்ற படியாக. அதோட கர்நாடகத்தில் தான் இலங்கை என்ற பெரிய நேவி கேம்ப் இருக்குது. அப்படியா? இதில் நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் திருவள்ளூரில் அங்கே பொன்னாள கோயில் அதில் இருந்து கொஞ்சம் தூரம் போக எங்களோட என் பாயிண்ட் வருது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் கல் இறக்குறதுக்காக வேண்டி கட்டி இருக்கு நம்ம அதை தான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து கல் சீவி இருக்கு நம்ம பாலையிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சோடா போட்டில் கட்டியிருக்கணும் இனி அதுக்கு பாலையிலேருந்து கல் வந்ததும் இறக்கி எடுப்பினோம். கொஞ்ச நேரத்தில் திருவடியில் உள்ள சுடலை வரும் அதுக்கங்கால நாங்கள் பொன்னாலைய நோக்கி போகிறோம். இங்கே நிறைய பனைமரங்கள் கொஞ்சம் இருக்கு. சூரியன் மறையுது கடலோட லைட் பட்டங்களுக்கு சன்செட்டோட தெரிஞ்சு கொண்டு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல இருந்த. நான் திருத்தி இருக்கேன் ரோட்ல இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். அழகா இருக்கு என்ன சூரியன் பனங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. இல்லை இறக்கையில் பனங்கள் இருக்குதான் காவல் ஒன்று விழுந்துருக்கு. காவலை விட குறுத்தவளை சிரிக்கும் தெரியுமா? அதுக்கு உதாரணம் இங்கே தான் நல்லா இருக்கு. அதை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? வயது போனாக்கெல்லாம் நாங்கள் கிண்டல் அடிக்கிறோம். இங்கே பெரிய வகையிலெல்லாம் இருக்கு.
கடற்கரை போதும் பழமையுடைய வாழ்ந்து கொண்டு போறாரு. மீன்பிடியும் இருக்குது, விவசாயமும் இருக்குது. செழிப்பான இடம் என்ன, அந்த காலத்துல இருந்து இங்கேயே எல்லாத்தையும் தங்களுக்கான தற்சாப்பு பொருளாதாரம். இங்க பாத்தீங்கன்னா இங்க கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க, நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த கிரவுண்ட் நிறைய இடத்துல இதுல கல் தவறு நடக்க போல இருக்கு. அரசாங்க காலத்தோட கல் தவறணை போடுங்க, நடுவு உடல போயிடும். கல் இருக்கானுங்கம்மா, குடிச்சீங்களா? கல் இருக்கா ஐயா? அவே நடு ரோட்டால போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க கல் இருக்கானுங்க, இல்ல பக்கத்துல வாங்கலாமா? உண்மையா இந்த இடம் வந்து எப்படி சொல்றது, அழகா இருக்கு அவ்வளோத்துக்கு. அந்த எப்படி சொல்றது, சனம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்குது. இங்க நான் யாருமே பெருசா மாஸ்க் போட்டு காணல, இங்கே மாஸ்க் போட்டுருக்கேன். குறை வேணாம், சரியான குறை இல்லை, சரியான குறைவு ஆக்கம் சனத்துவ சரியான குறைவு. அதோட ஆக்கம் ஐதாக தான் நினைக்கிறேன், ஐதாக இருக்க முடியும். பயம் இல்லைன்னு, இதுல போனவர் கூட மாஸ்க் போட இல்லைன்னு. அங்கங்க நேவி கேம்ப் இருக்குது, நேவி கேம்ப் பார்த்தோம். நாங்கள் கிட்ட வந்துட்டோம் நான் நினைக்கிறேன், திருவள்ளூர்ல கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க திருவணி நிலைய வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த வாரம் பாதையில இருந்து நினைக்கிறேன். நாங்க இங்கால வந்துட்டோம் போல, பாப்போம் என்ன நடக்குது. திருவணி நில கடல எவ்வளவு தெரியு, அங்கயா திருவணி கனதுரம் விளத்தி வந்துட்டோம். அப்படியா, சரி சரி, ஓகே. நாங்க திருவணி நிலைய கொஞ்சம் பாஸ் பண்ணி இங்கால வந்துட்டோம். எனிவே நாங்க செகண்ட் ட்ரிப் நாங்க திருவணி நிலைய தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இருக்கேன். இப்போ நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட பொன்னாலை கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் பொன்னாலைக்கு வந்துட்டோம். பொன்னாலை கிட்டத்தட்ட கோயில் கோபுரம் தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு. நான் கோயில் மறக்க வழியில் காட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்சியரால் அந்த கல்யாண வீடுகள் விசேஷங்களுக்கு பலகாரங்கள் செய்து கொடுக்குறவா? அப்படியா, பொன்னாலையில அவங்க நிறைய வாங்கிட்டு. நான் ஒரு வெடிங்கிக்கு போன டைம் அவ அவ எங்க எடுத்தேன்னு சொல்லி சொல்ல பொன்னாலையிலன்னு சொல்லி சொன்னது. பொன்னாலை இது கிட்டவோ கொழும்புல தான் வெடிங் கொண்டு போன இடத்து நிறைய வயசுன்னு சொல்லி சொன்னது. பாப்போம், தேடி பாப்போம். இதுல இன்னும் ஒரு நாளாவட்டு போயிட்டு மீட் பண்ணுவோமா. இதில் பொன்னால வரதராஜ பெருமாள் கோயில் உனக்கு தெரியுது, பொன்னால வரதராஜ பெருமாள் கோயில். இது என்ன கோபுரம், விசேஷமான கோபுரம், உயரமான கோபுரம். உள்ளுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கு, கும்பாபிஷேகம் வந்தது. அதோட முதல் முதல் உயரமான கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோபுரம் தான். ஓகே ஓகே, நாங்கள் இப்போ பொன்னாலிருந்து காங்கேசந்தர் இல்லை கேரநகர் ஜங்ஷன், கேரநகர் ஜங்ஷன் நோக்கி போகிறோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம்.